திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய அந்த ரமணாசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டவர்கள் வருவாங்க. அப்படி வரும்போது திருவண்ணாமலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அவங்க காரில் இருக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு பால் வாங்குறாங்க, அந்த பால் கடையில் டீ கடையில் பால் வாங்குறாங்க, அந்த பாலை கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் உள்ளே உட்கார்ந்துருக்கிற அந்த பொண்ணு குழந்தை டயானான்னு பேர் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணார், வீட்டிலேருந்து போய் ஒரு ரெண்டு இட்லியும் மல்லாட்டை சட்னி, மல்லாட்டைன்னா நிலக்கடலை, நிலக்கடலை சட்னியும் போட்டு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை சாப்பிடுது. அப்புறம் அவங்க கேட்குறாங்க, அந்த வெள்ளைக்கார தம்பதிகள், ஆங்கிலேய தம்பதிகள், இதை எவ்வளோ ரூபான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் 6 ரூபான்னு சொல்கிறார். பாலுக்கு 6 ரூபா, இட்லிக்கு எவ்வளோ? நோ, ஒன்லி 6 ரூபீஸ். இட்லி, ஹோம்மேட் இட்லி, நோ ப்ரைஸ், யூஆர் அவர் கெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவர் அடிக்கிறார் அந்த டீ கடைக்காரர். அதை பார்த்த உடனே அந்த வெளிநாட்டு தம்பதியருக்கு ஆச்சரியம், நம்முடைய விருந்தோம்பலினுடைய பண்பு, உயர்ந்த பண்பை பார்த்து அவங்க மலைத்து போயிடுகிறார்கள். இது வந்து த நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில் வெளியாகின ஒரு செய்தி. நம்ம நாட்டினுடைய உயர்ந்த பண்புகளில் ஒன்று விருந்தோம்பல். வணக்கம்.